ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் நாமங்களுடைய அர்த்தத்தை பார்க்குறோம். 46வது ஸ்லோகத்தில் நம்ம சில நாமங்கள் இன்னும் இன்றைக்கி பார்க்க வேண்டியது இருக்குது, அது ஒரு வாட்டி படிக்கிறோம். விஸ்தாரஸ்தாவரஸ்தாணுஹோம் பிரமாணம் பீஜமவ்யயம் அர்த்தோ நர்த்தோ மகாகோஷோம் மகாபோகோ மகாதனஹ. இந்த ஸ்லோகத்தில் முதல் ரெண்டு நாமங்களும் அன்றைக்கி பார்த்துருக்கோம். இப்போ பிரமாண வார்த்தை பார்க்கணும். 428 இந்த நாமத்துடைய எண்ணிக்கை. இது திரும்பி 959 வரும், அதனால் ப்ராக்கெட்டில் அங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டால் அப்புறம் வரும்போது அது இது ரெண்டு வாட்டி வரும்னு தெரியும். பிரமாணம், பிரமாணம்னா ஒரு அத்தாரிட்டி, அத்தென்டிசிட்டி. ஓகே, நீங்கள் சொல்கிறது சத்தியம்னு என்ன பிரமாணம் பண்ணுங்கோ, பிரமாணம் காட்டுங்கோ, எவிடென்ஸ் காட்டுங்கோ. இங்கே பகவானுக்கு பேரே பிரமாணம். இப்போ சொன்ன மாதிரி இருட்டுன்னு பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது எப்படி? வெளிச்சத்தினை பார்க்கறது, இருட்டுன்னு பார்க்கறது, ரெண்டுத்தினை பார்க்கறதுனால ரெண்டுத்துக்கு அப்பாறப்பட்டது தானே பிரமாணமாக இருக்குல்ல. இருப்புதலாக இருந்து உணர்வாக இருந்து எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்குது. அப்போ பகவானுக்கு இங்கே பிரமாணம்னு சொன்னால் சாஸ்திரப்படி ஜ்ஞானம். கண்ணு ரூபம் பார்க்கறதுக்கு பிரமாணம், மூக்கு வந்து கந்தத்தினே ஸ்மெல்லுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம், ஒரு ஒரு இந்திரியத்துக்கு ஒரு பவர் இருக்குல்ல அது செய்கிற வேலை. ஆனால் இங்கே பகவானை பற்றி சொல்லும்போது 5 இந்திரியங்கள், அதுக்கப்புறம் மனசு, மனசுக்கு பின்னாடி இருக்கிற புத்தி எல்லாத்துக்கும் பிரமாணமாக இருக்கிறது என்னென்னா, எனக்கு புத்தி இப்போ சரியாக வேலை பண்ணுறது இல்லை, எனக்கு புத்தி கட்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா தெரிஞ்சிச்சு உனக்கு புத்தி கட்டி போச்சுன்னு தெரியுறது, புத்தி நல்லா இருக்குன்னு தெரியுறது, மனசு சோம்பேறி இருக்குன்னு தெரியுறது, மனசு ஆக்டிவாக இருக்குன்னு தெரியுறது. ஓகே, கண்ணு நல்லா பார்க்குறது, கண்ணுக்கு இப்போ கொஞ்சம் பார்வை நல்லா தெரியலன்னு தெரியுறது, இப்படி எல்லாமே தெரியுறது, எல்லாமே தெரியுறது தான் எல்லாத்துக்கும் பிரமாணமாக இருக்கிறது ஜ்ஞானம். அதனால் பிரமாணம்னா இஸ் ஈக்வல் டு ஜ்ஞானம். அதனால தான் நாராயணனே அர்த்தத்துக்கு சப்தத்துக்கே அர்த்தம் வந்து ஜ்ஞானஸ்வரூபம், நாரம் ஜ்ஞானம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்காது. ஸோ இங்கே இந்த விஷ்ணு நாராயண பகவானுக்கு ஜானம் அப்படின்னு அர்த்தம், ஜான சாதனம்னு கூட சொல்லலாம். இப்போ கண்ணு வந்து அந்த இந்த கிளிப்புடைய கலர்னு நான் பார்க்கறதுக்கு கண்ணு சாதகமாக இருக்கேன், சாதனமாக இருக்கேன். அது அந்த கண்ணு சாதனமாக வச்சுக்கிட்டு சாதிக்கிறேன். என்னது இது கலர் இதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆயிடுச்சா? அந்த விதத்தில் பார்க்கும்போது இப்போது இந்த சுத்த ஜானம் பகவானை பற்றி ஆத்ம பற்றி சொல்லும்போது இது எல்லா ஜானங்களையும் சாதிக்கிறதுக்கு, புலங்களுடைய ஜானம், மனசுடைய புத்தி எல்லாத்தையோட ஜானத்தினு சாதிக்கிறதுக்கு சாதனமாக இருந்தது யாருன்னு சொன்னால் இந்த பிரமாணம். அதனால் அவருக்கு பகவானுக்கு பேர் பிரமாணம். அது என்ன சும்மா எதுவும் ஒரு விசேஷணம் கொண்டு போய் கொடுக்கலாமான்னு? ஆமாம், பகவானுக்கு எல்லா விசேஷனும் கொடுக்கணும், எல்லா விசேஷமாக விசேஷமாக அவர் தான் இருக்கார். அந்த விதத்தில் இப்போது அந்த ஜானமும் ஜான சாதனமும் ரெண்டுமே பரமாத்மா தான். அந்த விதத்தில் பிரமாணம் சரியா? கேவல அனுபவ ரூபம் அது இப்போ கொஞ்சம் ரெண்டு வேதாந்த அர்த்தம் சொல்லணும்னா, இதுக்கு இந்த பிரமாணத்துக்கு கேவல அனுபவ ரூபம், கேவல அனுபவ இப்போ கைவல்ய உபநிஷத்தை தான் படிச்சுட்ருக்குறோம். இந்த கைவல்ய பதத்துக்கு அர்த்தம் அதுதான் சொல்லியிருக்கேன், கேவல அனுபவம் கைவல்யம். கைவல்யம்னா மோக்ஷம், மோக்ஷத்தினை கொடுக்கக்கூடிய மோக்ஷ பிரதாத்தா உபனிஷத்து கைவல்ய உபனிஷத்து.
ஸோ கேவல அனுபவ ரூபம்னா இது இப்போ இருட்டு நீ அப்சர்வ் பண்ணோமா, அது இல்லை இல்லைன்னு நான் இருக்கேன், வெளிச்சம் இருந்தானோ இல்லைன்னு நான் இருக்கேன், மனசு தூங்கிட்டு இருந்தானோ மனசு வேலை செய்யாமல் எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் நான் இருக்கேன், தூக்கத்தில் இருக்கேன்ல, வெளி உலகம் இல்லாமல் மனசு கனவுல மனசு வேலை செய்யும்போது அப்போ நான் இருக்கேன். எப்பவுமே அப்படி இருக்கிற அந்த ஜ்ஞானத்து பேர் கேவல அனுபவம். அதுதான் சிறந்த ஜானம், அதுதான் நம்முடைய ஸ்வரூபம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் உளுந்து போகிறோம், இந்த கீழே விஷயத்தில் உளுந்து போகிறோம். அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நம்மே தெரியறதே, எனக்கு என்னை பற்றி எனக்கே தெரியறதே, தன்னுத்தானு உணர்றதுன்றோம் இல்லையா. அதனால தான் தன்னுத்தானு இருக்கானு இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஏதாவது பிரமாணம் வேணுமானு நிறைய வாட்டி சொன்னோமா, பக்கத்தில் இருக்கணும், கொஞ்சம் கில்லி பாருங்கள், நான் இருக்கானே எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு. தொக்கு சரியாக வேலை பண்ணுறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும், கில்லணும், டாக்டரை குத்துவார் அப்போ போய் ஏதாவது வச்சு இங்கே இருக்கா அப்படி தெரியுதா தெரியுதா குத்துவார். நான் இருக்கேன்னு எதுக்கு ஏதாவது குத்து சொல்லணும் அப்படி. அதனால தான் இதுக்கு பேர் ஸ்வரூப ஜானம் பிரமாணம், ஸ்வயம் பிரமாணம். அதனால் இப்போ எனக்கு பசிச்சுன்னா யாருக்கு தெரியும், எனக்கு தான் தெரியும், நான் அடுத்தவங்களுக்கு சொல்லி அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதனால் எனக்கு பசின்னு எனக்கு தெரியும், அப்போ என்னை பற்றி எனக்கு தான் தெரியும், நான் இருக்கேன்னு எனக்கு தெரியறது சரியா. அடுத்த மனுஷன் இங்கே இருக்கானே இல்லைன்னு கண்ணுனால் பார்த்தா தெரியும், பிரமாணம் அது இருக்கணும். ஆனால் நான் இருக்கேன்னு கண்ணு வேணுமா, மூக்கு வேணுமா, காது வேணுமா, மனசு வேணுமா, எதுவுமே வேண்டாம், அதெல்லாம் இல்லாமல் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரமாணம் அனேது அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது டெக்னிக்கல் டர்ம் வேதாந்தத்தில், அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ ஓகே, தெரிஞ்சுக்கப்படுற சைத்தன்யம், ஓகே இது இதுவும் சொல்கிறேன் ஒரு வார்த்தை, என்ன நான் தெரிஞ்சுக்கிற ஜானம், அப்புறம் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இருக்கேனது கன்ஃபார்ம் அனேது திரும்பி புத்திக்குள்ளதாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதனால் ஜானத்தினால் இங்கே கேட்குற விஷயங்கள் எல்லாமே புத்திலோ தான் போய் தெரியுது. இப்போ நான் நீ பிரம்மம்னு சொன்னால் குரு, நான் பிரம்மம் அனேது புத்திலோ தான் முதல்ல விருத்தி ஏற்படுறதே தெரியுதா. ஸோ நான் இருக்கேனது தெரிஞ்சுக்கிற சைத்தன்யம், தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்படுற புத்தியில் இருக்கிற விருத்தி சைத்தன்யம், அதுக்கப்புறம் எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு, ஆப்ஜெக்ட் தானே, ஏதாவது இது கிளிப்பு பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது கிளிப் பண்ணுறோம். இப்போ எனக்கிட்ட வரும்போது நான் ஆப்ஜெக்ட் ஆக மாட்டேன், ஏன்னா நானே சப்ஜெக்ட், நானே ஆப்ஜெக்ட். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, சரி புரிஞ்சதோ இல்லையோ பரவாயில்ல, கவலைப்படாதுங்க. ஓகே, அடுத்தது 429, பீஜம் அவ்யயம், அவ்யயமான பீஜம், ஒரே வார்த்தை கூட சொல்லலாம், ரெண்டாக பிரிச்சானது எப்படி, அவ்யயம்னா குறைஞ்சி போகாதா, நசிஞ்சு போகாதா, வியயமாகாதா, செலவாகாமல் இருக்கிற பீஜம், அவ்யயமான பீஜம். அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போது ஒரு கொட்டை வந்து பூமியில் வச்சோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வரும் ஸ்ப்ரவுட் வரும், மலை வந்துட்டு அந்த ரெண்டு அந்த கொட்டை கூட விரிஞ்சு பிரிஞ்சு ரெண்டுமே ஒட்டிக்கிட்டு காணப்படும், ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது உளுந்து போயிடும், அப்புறம் என்னென்னமோ மரம் வந்துச்சு. இப்போது முதல்ல நம்ம பார்த்த அந்த வித்து அதோடைய அது எதுவுமே இல்லை, இப்போது எதுவுமே இல்லை, அதிலேருந்து என்னமோ வந்து விகாரம் ஏற்பட்டு காணப்பட்டுச்சு, வித்து அனேது இல்லை. ஆனால் அப்புறம் மரத்துக்கு வித்து வரலாம், அது வேறு விஷயம், புரிஞ்சுதா ஒரு விஷயம். ரெண்டாவது, பால் குறை போட்ட தயிர் ஆகிடும், அதுக்கப்புறம் பால் இருக்காது, இருக்காது, இனிமேல் பால் இருக்காது. ஆனால் இங்கே இந்த பிரம்மன் விஷயத்திலோ பரமாத்மா ஆத்ம விஷயத்திலோ இது ஒரு பீஜம்தான். பீஜம்னு என்ன, நான் பீஜம், நான் அப்புறம் சுத்தி,
நானுக்கப்புறம் எல்லாம் செய்கிறோம். இந்த நானே ஒரு எண்ணம் தான் மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது. ஆனால் இங்கே இத்தனை சேர்த்துக்கிச்சு, இத்தனை ஆகிடுத்து, நானே அம்மா ஆகிட்டேன், நானே ஒய்ஃப் ஆகிட்டேன், நானே பாட்டி ஆகிட்டேன், நானே அக்கா ஆகிட்டேன், நானே தங்கச்சி ஆகிட்டேன் ஆகிறோம் இல்லையா? அந்தந்த இடத்துல அப்படியெல்லாம் சொல்லிக்கிறோம். பார்த்தா இங்கே உடம்பு கூட மாறுறது, அப்போ பாப்பா இருக்கு, இப்போ பாட்டி ஆகிட்டேன் ஆகிட்டேன். ஆனால் இந்த நானும் பீஜம் மாறலை. அங்கே பால் காணாமல் போன மாதிரி, கொட்டை வந்து காணாமல் போன மாதிரி, இந்த நானே சொல்கிற விஷயத்தில், ஆத்ம விஷயத்திலோ பரமாத்மா விஷயத்திலோ வெயம் கிடையாது, மாறலை. விவர்த்த உபாதான காரணம் வேதாந்த டெக்னிக்கல் டேர்ம். விவர்த்தம்னா மாறாமே, அதுதான் பிரம்மனுக்கு ஒன்றும் ஆகலை. இவ்வளோ மாற்றம் ஏற்படுது, ஆனால் பிரம்மன் பிரம்மனாகவே இருக்கு. பிரம்மன் யாருங்க? நானும், நான் நானாகவே இருக்கு. இதுதான் தியானம், இதுதான் சிவராத்திரி. இது புரிஞ்சுக்கிட்ட கண்ணு மூடு. இப்போ இப்போ ராத்திரி தான். ராத்திரி என்ன, அஜ்ஞானம் இல்லை, இருட்டு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ராத்திரி. ராத்திரி பற்றி சொல்கிறது பகவத்கீதையில் கூட இந்த விஷயம் வரும். சரியா, ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம், ஜ்ஞானிகளுக்கு பகல் ராத்திரியாக இருக்கும், அவங்களுக்கு ராத்திரி பகலாக இருக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அங்கே ஆந்தை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கோ? ஆந்தை பறவை வந்து அதுக்கு எல்லாருக்கும் பகலாக இருக்கும்போது அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஜ்ஞானிக்கு கம்பேர் பண்ணோம், ஏன்னா ஜ்ஞானிக்கு எல்லா லோகத்தில் பார்த்து எல்லோரும் அஜ்ஞானிகள் தான். ஆனால் இவர் மட்டும், அவங்கள் முடிச்சிருக்கும்போது இவர் தூங்கிட்டு இருப்பார், அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இவர் முடிச்சிருப்பாருன்னு சொல்லியிருக்கு. என்ன புரியும் அது? இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்லோகம் திரும்பி போய் பாருங்க, ரெண்டாவது அத்தியாயத்தில். யானிஷா சர்வபூதானாம் பஷ்யாம் ஜாக்ரத்தி சம்யமி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அன்றைக்கே சொல்லியிருக்கு. அது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு ஆழமான ஸ்லோகம் அது. சரியா, அதனால் எங்கே வெளியில் போக வேண்டாம், இப்படியே ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு கருத்தை இங்கே சிந்தனை பண்ணிவிட்டு இங்கே நிம்மதி இருக்கணும். நான் அவ்யயமான பீஜம், நான் மனசு வெளியில் போச்சு, அவ்வளோதான் போச்சு. என்ன போச்சு? நிம்மதி போச்சு, சாந்தி போச்சு. ஓகே, ஸோ மாற்பு மாற்றம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஆன காரணமாக இருக்கேன். யாரு? நானும். இங்கே பரமாத்மா பற்றி சொல்கிறோம், பரமாத்மா சின்னாத்மா, அது ரெண்டு ஒன்று தானே. அப்போ எனக்கு உடனே இந்த ஞானம் இப்போவே உபயோகப்பட்டுச்சு. ஏய், நான் மாறுறதே இல்லை, மாறிக்கொண்டு இருக்கிறது பற்றி நானே கவலைப்படணும், அசு நானும் என்னடுதான் நினச்சிக்கணும், தப்பில்லையோ? ஸோ இந்த மாதிரி பீஜம் அவ்யயம், இந்த பீஜம்னு சொன்ன காஸ்ன்னு சொல்கிறோம், காஸ் காரணம், அதுக்கு பேர் தான் பீஜம். சரியா, ஆனால் பகவான் ஆத்ம விஷயத்தில் இந்த பீஜமாக இருக்கிறது வந்து எல்லாத்தினையும் உருவாக்கும், தன் மாறாது. இப்போது இந்த காரணம் அனு சொல்லும்போது மெட்டீரியல் காஸ் இங்கிலீஷில் சொல்கிறோம். பகவானை பற்றி நிறைய வாட்டி சொல்லும்போது அவரே தான் பொருளாகவும் ஆயிட்டார், அவரே புத்தி உபயோகப்படுத்திட்டு, அது பேர் இன்டெலிஜென்ஸ் காஸ் அவரே தான், இன்ஜினியர் அவரே தான், அப்புறம் பொருள் அவரே தான் பொருள் ஆயிட்டார். அந்த பகவானே பொருள் ஆயிட்டாருன்னு அர்த்தம் என்ன? இந்த உலகமே பகவானே தான் உலகமாக ஆயிட்டார் அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த பால் வந்து தயிராக போன மாதிரி பகவான் பார்ப்போம், உலகம் ஆயிட்டார், இனிமேல் அவரும் சம்சாரி தான். ஏன்னா உலகமெல்லாம் சம்சாரம் தானே. உலகத்தில் யார் இருக்காங்க? எல்லோரும் அஜ்ஞானிகள் இருக்கிறோம், எல்லோரும் சம்சாரத்தில் கஷ்டப்படுறாங்க. அப்போ பகவான் உலகம் ஆயிட்டார், அவர் என்ன ஆயிடுச்சப்போ அவ்யயம் இல்லை, அவர் வியயம் ஆயிட்டார். ஆனால் அப்படி ஆகலைன்னு சொல்கிறதுக்கு ஆகலை, ஆக மாட்டார், உலகமாக காணப்பட்ட. அப்போ அர்த்தம் என்ன? பகவானே ஈஸ்வரனே இந்த ஜகத்தின் உருவாக்கிட்டார் அப்படின்னு சொல்ல அர்த்தம் என்னென்னா, ஈஸ்வரனுடைய ஜ்ஞானந்தான் மெட்டீரியல் காசு. இது ரொம்ப ஆழமான விஷயந்தான், பட் சொல்லி தான் ஆகணும். ஓகே, கொஞ்சம் உஷாராக இருந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ பகவான் உலகமாயிட்டாருன்னு சொன்னால் சொல்கிறோம், எத்தனை வாட்டி சொல்லிட்டோம், நம்புகிறோம். என்ன அர்த்தம்? ஜ்ஞானம், இப்போ தானே ஜானம் பற்றி பேசணும், மேலே பிரமாணம். பகவானுடைய ஜானமே தான்
உலகமாக காணப்படுறது. அந்த ஞானம் எப்படி அவ்வியமான ஞானம், அது மாறாது, மாறாமல் காணப்படும். மாறாமல் காணப்படுறதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு உங்களுக்கு நல்லா புரியும். இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம், சொன்னது இருக்குனா. இப்போ கானல் நீர் பார்க்குறோம் ரோடு மேலே, கானல் நீர் பார்க்குறதுக்கு அங்கே தார் ரோடு இருக்கணும், சூடான தார் ரோடு இருக்கணும். இப்போ தார் ரோடு அங்கே இருக்க கானல் நீர் காணப்பட்டுச்சு, ஆனால் கானல் நீர் அது இல்லை காணப்பட்டால் கூட அனு சொன்னேன். அந்த கானல் நீர் காணப்படுறதுக்கு காரணமான தார் ரோடு அதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சா? அதே மாதிரி தான். இது புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறது இல்லை, இது சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். இது சாயங்காலம் வரைக்கும் சிவராத்திரி பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டோம், காரணம் பற்றி சொல்கிறோம், இதே சிந்தனை பண்ணணும், புரிஞ்சுக்கிறதுனா அப்படி எல்லாம் சட்டுன்னு வராது. ஆமாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்னா, ரெண்டாவது எக்ஸாம்பிள், தூக்கத்தில் கனவுக்கு போகும்போது, தூக்கம் வந்து கனவில் எல்லாத்தையும் நான் தான் உருவாக்கிட்டேன், என்னோடய மனசு தான் உருவாக்கிச்சு இல்லையா? அப்படி தானே, வேறு யாராவது இருக்காங்களே, ரெண்டாவது யாராவது இருக்காங்களேங்க, ரெண்டாவது பொருள் ஒன்றும் இல்லையே, சாமானும் இல்லைங்க, எல்லா சாமாகிரி நானே ஆயிட்டேன். அதே மாதிரி தானே பகவானுக்கு சொல்கிறோம், பகவானே எல்லாம் ஆயிட்டாருன்னும் போது. இப்போ கனவு எடுத்துட்டேன் நம்ம விஷயத்தில், அங்கே கனவுல எல்லாமே எப்படி பலது காணப்பட்டுச்சு, என்னோட அறிவு தான் ஞானமே. மனசுக்கு ஞானம் இருக்கு, மனசுக்கு பின்னாடி சைத்தன்யம் நான் இருக்கேன், அந்த ஞானஸ்வரூபத்திலிருந்து பல 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 தோற்றம் காணப்பட்டுச்சு. இப்போ காணப்பட்டதுனால இந்த கனவு, அதுக்கப்புறம் கனவுல நேர்ந்திருச்சதுக்கப்புறம் கனவு போயிடுச்சு, அந்த ஞானத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சார் எனக்கு, ஒன்றும் ஆகலை, ஒன்று ஆகாமே நான் பலதாயிட்டேன் பார்த்தீங்களா, நான் ஒன்றும் ஆகலை அப்போ ஆனால் பலதா ஆயிட்டேன். இதுக்கு மேலே என்ன ரொம்ப சுலபமாக தெரியும், என்னோடய அனுபவம் தானே கனவுன்னு அதான் ஆராய்ச்சி பண்ணணும். திரும்பி அது காணாமல் போயிடுது அது, ஆனால் அப்போ அங்கே இருக்கும்போது அது சத்தியமாக இருக்கு. எங்கேருந்து வந்துச்சு அத்தனை எல்லா விஷயம் வரும், அங்கே எல்லாமே காணப்படும். ஒருத்தர் ஒரு சக்தி ஒரு மனசே பலதாயிடுச்சு. இப்போ ஆனதுனால அப்படி எல்லாம் ஆகிப்போச்சு, அதனால் அதுக்கப்புறம் ஏந்திரிச்சா காணும், நானாக தான் இருக்கேன். இப்போ நினைவில் இருக்கிறோம், இது ஒரு கனவு தான். இந்த நினைவுல நொந்தி முடிச்சுக்கிறது ஏந்திக்கிறதுனா ஞானத்துக்கு ஏந்திரிச்சா நினைவு கனவு தான். இங்கே ஏதோ பலதாக காணப்படுறதுனால அதுக்கு நம்ம எல்லாரும் ஏமாந்து போகிறோம், அடிச்சுக்கிறோம், அலறோம், ஓடுறோம், அதுக்கு பின்னாடி ஆசைப்படுறோம். ஒன்றும் இல்லை, மொத்தம் நானே தான் அப்படி ஆகிட்டேன். எதுக்கு இவ்வளோ சொல்லணும்னா, இந்த வார்த்தை அவ்வளோ ஆழமானது, பீஜம் அவ்வியம். சரி, ஓகே, அடுத்தது அர்த்தஹ 430. அர்த்தஹன்னா அர்த்திக்கப்படுறது, யா எல்லாருனால லோகத்திலோ ஆசைப்படுற பொருள். ஓகே, பகவான் மேலே நம்பிக்கை இல்லை அதெல்லாம் விட்டுடுங்கோ. அதனால தான் வேதாந்தம் சொல்லணும் நடுவில், எனக்கு நம்பிக்கை இல்லைங்க பகவான் நீ காட்டுங்கோ அப்படியெல்லாம் சொல்லணும். ஏய், உன்ன மேலே உனக்கு நீ இருக்கியா, உன்ன மேலே நீ நம்பிக்கை இருக்கு இல்லையா? பகவான் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு கூட நீ இருக்கில்ல, ஆனால் நாங்கள் வேதம் சாஸ்திரம் நீ தான் பகவான் சொன்ன நீ ஒத்துக்க மாட்டேன். அப்படி ஒருவேளை சொன்னால் நீ வந்து இந்த அறிவி அஜானத்தில் அறிவில்லாதனால நீ அகங்காரி ஆகிடுவேன், அதனால் நாங்கள் உனக்கு அப்படி சொல்ல மாட்டோம், நீ கஷ்டப்பட்டு போ லோகத்தில்னு சொல்லுவோம். அப்போது எல்லாரும் அர்த்திக்கிறது என்ன, ஆத்மனை அர்த்திக்கிறோம். அர்த்திக்கிறது என்ன, ஆசைப்படுறது, வேணுமனே விரும்புகிறது. ஆனால் இங்கே பகவானுக்கு அப்படி பேர் கொடுத்தாங்கன்னு அர்த்தம், எல்லாருமே அவங்கவுங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு தான் நம்ம எல்லோரும் கஷ்டப்படுறோம். சுலபமான வழியில் சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக லோகத்தில் கஷ்டப்படுறோம். எனக்கு நிம்மதி வரணும், எல்லா கஷ்டம் போகணும், எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் என்ன, நீ இந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்ட தவிர இன்னொரு வழி இல்லை. அப்போ எல்லாரும் விரும்புகிறது என்ன, தங்களை தாங்கள் விரும்புகிறாங்க அது அர்த்திக்கிறது. சரி, பக்தாள் லோகத்தில் இருக்கிறாங்க, எல்லா பக்தாளும் எந்த ரூபத்தில் எந்த நாமத்தில் சிவராத்திரி அந்த ராத்திரி இந்த ராத்திரி எது பண்ணாலும் சரி, எல்லாரும் ஆசிக்கிறது விரும்புறது அர்த்திக்கிறது பிரார்த்திக்கிறது அந்த பொருள், அந்த பகவான் பற்றி சொல்கிறார் அர்த்தஹா.
சுகம் ரூபத்வாத் சர்வைஹி அர்த்ததை இது. இங்கே பாருங்க, இதுதான் சங்கரர் எழுதினார். சுகம் வேணும் எல்லாருக்கும், சுகரூபமானது. அது ஆனால் வெளியில தேடிட்டு அங்கே இருக்க அதில் அப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போய் சிவராத்திரி அங்கே பண்ணால் சுகம் வருவோன்னு இதெல்லாம் போகிறான். இப்படி ஏமாந்து தேடுறான். போதும் அவங்களெல்லாம் தேடினதப்பா, இங்கே தேடப்பா. நீ தேடுறது ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது, ஆனால் நீ தெரியாமல் ஏமாந்து வெளியில் தேடிட்டுருக்க. அது இங்கே புரிஞ்சுக்கிட்டு இங்கே தேடிட்டு நீ எப்பவுமே சுகஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிட்ட. அதே சுகரூபத்வாத் சர்வைஹி, எல்லாருக்கும் சுகம் வேணுமனு இருக்கு, இருக்கா இல்லையா? யாராவது துக்கம் விரும்புகிறீங்களே, ஆனந்தமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும்னு. அப்போ அது எங்கே இருக்குன்னா உன்னோட ஸ்வரூபம்ல தான் இருக்கு. ஏன் ஸ்வரூபம் மாறவே இல்லை, நீ அதி புரிஞ்சிக்காமல் மாறிக்கொண்டு இருக்கிறது பின்னாடி ஓடிட்டுருக்கே, இவ்வளவு தான். அதுக்கு பேர் அஜ்ஞானம். சரி, இன்னொரு விஷயத்தில் நாலு புருஷார்த்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, தர்மார்த்த காம மோக்ஷன்றமா, அது எல்லாத்தினே இது இங்கிலீஷில் சொல்லணுமன்னா இந்த நாலுகத்தினே அர்த்தம்னா எதுக்கு பணம் அர்த்தம்னு இங்கே பணம் எதுக்குன்னா செக்யூரிட்டி. எனக்கு அவசரத்துக்கு ஏதோ மெடிக்கல் பில்லு வந்து டக்குன்னு கட்டணும் இல்லையோ, அப்புறம் வேலை ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இருக்கணும் இல்லையோ. ஸோ செக்யூரிட்டி, அர்த்தம்னா செக்யூரிட்டி, காமம்னா ப்ளெஷர், தர்மம்னா புண்ணியம், மோட்சம்னா ஃப்ரீடம். நமக்கு இந்த நாலும் வேணும், எல்லாரும் அது விரும்புகிறோம். ஸோ செக்யூரிட்டி, ப்ளெஷர் அண்ட் மெரிட், புண்ணியம்னா மெரிட்டுன்னு கூட சொல்லலாம் இங்கிலீஷில், அண்ட் தென் ஃப்ரீடம். இப்போ இது எல்லாமே எப்படி வரும், நீ அந்த பகவான் பரம்பொருளான பகவானை ஆத்மானி தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த நாலும் கிடைக்கும். வேறு எங்கேயுமே எது செஞ்சாலும் கிடைக்காது. கேவலம் ஜானத்தினால மட்டும், இப்படி புரிஞ்சுக்கிறதுனால மட்டும். சரியா? ஸோ இந்த நாலு மேலே சொன்ன இந்த நாலு மூலமாக கடைசியில் அடைய வேண்டியதுன்னு ஆனந்தந்தான். அப்படி எப்படிப்பட்ட ஆனந்தம், பூர்ணமான ஆனந்தம். இனிமேல் நான் ஆனந்தத்துக்காக எங்கேயுமே யாருக்கிட்டும் போய் கடன் வாங்க வேண்டாம், பெக் பண்ண வேண்டாம், பிச்சை கேட்க வேண்டாம். இந்த நாலு அர்த்த காம தர்ம மோட்சத்துடைய பலம் என்னென்னா ஆனந்த ஸ்வரூபம். அதனால தான் ஓம் ஆனந்தம் பாடுறோம் ஒரு ஒரு கிளாஸில். சரியா? அந்த பகவான் ஆனந்த ஸ்வரூபம், ஸோ எல்லா சந்தோஷம் ஆனந்தம், இந்திரிய ஆனந்தத்து கூட அந்த ஆனந்தந்தான் காரணம். இந்திரிய சுகம் ஆனந்தம் அல்பமாக, அதனால தான் இங்கே காணப்படுறது. சரியா? 431 அனர்த்தா. சரி, நம்ம எல்லாரும் ஜீவர்களாக இருக்கிறதுனால, அஜ்ஞானத்தில் இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் அந்த பகவானை ஆத்மனை அர்த்திக்கிறோம். சரியா? பரமாத்மா வந்து யாருனாவது பிரார்த்திக்கணுமா கேள்வி. ஏன்னா சார் அவருக்கும் ப்ராப்ளம் இருக்காதா? பாப்பா இவ்வளோ வேலை பண்ணுறாரு, நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க இந்த உலகம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக பண்ணி நடத்துகிறாரு, கஷ்டம் இருக்காத கொஞ்சமாவது, தாங்குறாரு, தூக்குறாரு, பூமினி தாங்குறாரு, 14 புவனங்கள். இப்படி இருக்கும்போது அவர் ஏதா அவர் யாராவது கேட்ட போய் பிரார்த்திக்கணுமா? அவர் யார் கேட்டாவது அனர்த்த, நம்ம எல்லாரும் அவர்னு பிரார்த்திக்கணும், ஆனால் அவர் யாருன்னு பிரார்த்திக்க வேண்டாம், அனர்த்த. ஒருவேளை இது இந்த வார்த்தனை கொஞ்சம் நெகட்டிவாக கூட சொல்லுவாங்க தெரியல தமிழ், இப்படியெல்லாம் பண்ணாதிர அனர்த்தம், அனர்த்தம்னா கீடு வரும் உனக்கு அப்படின்னு திட்டுறது மாதிரி இருக்கும். இது அனர்த்தத்துக்கு கொண்டு போகும், ஒன்றும் உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும் போது திட்டுற மாதிரி சொல்லும் போது இங்கே என்னென்ன, யார் அந்த பரம்பொருள் அர்த்திக்கலையோ அவங்களோட வாழ்க்கையிலும் அனர்த்தந்தான். அனர்த்தம்னா நாசனம் அனர்த்தம். ஆனால் இங்கே சங்கரர் சொல்கிறது வந்து அவர் வந்து ஆப்த காமத்வாத் ந வித்தியதே அர்த்தா, எப்பவுமே தனியாக ஆனந்த ஸ்வரூபம் இருக்கும்போது அவர் போய் எங்கே அர்த்திக்கிறது? இது இதாக கற்றுக்கணும். இப்போது நானும் ஆனந்த ஸ்வரூபம், நான் எமோஷ்னல்லி மென்டல்லி யார் எது மேலே நான் டிபெண்ட் ஆக மாட்டேன். ஃபிசிக்கல்லி டிபெண்ட் ஆகலாம், சரியா? என்னால் நடக்க முடியல, நீங்கள் கொஞ்சம் போய் பேங்க்ல இருந்து பணம் கொண்டு வாங்கன்னு சொல்லலாம், ஆனால் இமோஷ்னல்லி நாட் டிபெண்டன்ட். அதுதான் நம்ம எல்லோரும் கூட அப்படி தான், யாருன்னு ஆத்மன் நான் தெரிஞ்சுக்கிட்டால் எதுவுமே அர்த்திக்க வேண்டியதில்லை, பகவானும் கூட அர்த்திக்க வேண்டியதில்லை. அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் பகவானை அர்த்திக்கணும், பிரார்த்திக்கணும். சரியா? என்ன பூர்ணனு அதனால் 432 மகா கோஷ,
கோஷமன்னா பொதுவாக இந்த பொக்கிஷம், ராஜா கிட்ட அந்த தனாகாரம் இருக்குமே, தனமெல்லாம் வைக்கிற அது சொல்லுவாங்க ட்ரெஷர், அந்த விதத்தில் கோஷமணி. இல்லைன்னா கோஷமணி இன்னொன்று அர்த்தம் பேக்குன்னு அர்த்தம், பேக்கு பை. இங்கே என்ன அர்த்தம்னா மகா கோஷகான்னு எதுக்கு இங்கே சொல்கிறாருன்னு சொன்னால், லோகம் மொத்தம் அவர் சொத்தாக இருக்கும்போது அவருக்கு மேலே இன்னொரு தனவான் யார் இருப்பாங்க, பணக்காரன் யார் இருப்பாங்க, சரியா? அதே தான் ஆத்மா தான் மொத்தத்தினை இப்படி வியாபித்து நானே தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கும். ஆத்மா தான் ரொம்ப பணக்காரன். அந்த ஆத்மனை தெரிஞ்சுக்கிட்டு இந்த லோகத்தில் இருக்கிற பணம் பற்றியும் அந்த பணக்காரனுக்கு மேலேயும் உனக்கு அப்படி இதெல்லாம் வராது, பார்த்தீங்களா? அதனால தான் ஒன்றும் லோக விஷயங்கள் எதுவுமே பெருசாக இல்லாமல், பெரிய வீடு இல்லை, பெரிய கார் இல்லை, பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லாமல் இவங்களை எல்லோரும் எப்படி ஆனந்தமாக இருந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆனந்தம் கொடுத்தாங்க, புரிஞ்சுக்கணும் இந்த விஷயம். இது புரிஞ்சுக்கிட்டால் தான் எப்படி சும்மா பிளைண்டாக போயிட்டு அவங்க ஃபுட்டை வச்சதுனால நமஸ்காரம் பண்ணதில்லை, என்னது விஷயம், என்ன அவங்கக்கிட்ட ஸ்பெஷாலிட்டி, அது ஆத்தியாத்மிக விஷயம். அது நமக்குள்ளே கூட அது வரும், அது வரத்துக்கு தான் படிச்சுக்கிறோம் தவிர, அது வரணும்னு சா இவங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துக்கிறோம் தவிர, நமஸ்காரம் பண்ணுறதுனால அவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவங்க போயிட்டாங்க, அவங்க அடைஞ்சிட்டாங்க ஆனந்த ஸ்வரூபம் போயிட்டாங்க. ஆனடி ஸோ அந்த விதத்தில் மகாகோஷா அப்படின்னா இன்னொரு அர்த்தம், ஒரு பெரிய கவர்னால் கவர், கவர் பண்ணுறோம் இல்லையா, இப்போ இந்த கீழே இதெல்லாம் இந்த துணி வச்சு கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கணும். ஸோ மகாகோஷன்னா அவ்வளோ பெருசாக இருக்கிற பரமாத்மா வந்து இங்கே என்ன ஆயிடுச்சு, பஞ்ச கோஷங்கள்னால் மறக்கப்படுறார். ஆத்மா உள்ள இங்கே இருக்குது, நான் தான் ஆத்மான்னும், ஆனால் ஏன் தெரிய மாட்டேங்குது நானே ஆத்மான்னு, ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் தெரியலையே, அப்படி இல்லையே துக்கமாக இருக்கு. ஏ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், பஞ்ச கோஷங்கள்னு சொல்லுவாங்க இது வேதாந்தத்தில். இந்த ஃபிசிக்கல் பாடி, வைட்டல் பாடி, மென்டல் பாடி, இன்டலெக்சுவல் பாடி அண்ட் பிளிஸ் பாடி, அஞ்சு வந்து உள்ளே இருக்கிறது. அப்போ ஆத்மா ரொம்ப சின்னதா சார், உண்மையாக அது சின்னது இல்லை, அதுதான் பெருசு. ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா, இந்த அஞ்சு கோஷங்கள் வந்து அது மறைச்ச மாதிரி, கவர் பண்ண மாதிரி, தெரிவிக்கப்பட மாதிரி செய்யுங்கிற மாதிரி இருக்கிறதுனால மகா கோஷகான. ஸோ ரெண்டு அர்த்தம், லோக மொத்தம் அவரே தான் தனாகாரமாக, அவரோட செல்வம் சொத்தாவாக இருக்கார். ஸோ இப்போ ஆத்மா எடுத்தால் கூட அப்படி தான் இருக்குது. இந்த பஞ்ச கோஷங்கள் ஒன்றும் பெருசு இல்லை, ஆத்மா தான் பெருசுன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் விவேகம் செய்யும்போது வேதாந்தத்தில். ஓகே, இது எப்படின்னா அந்த அஞ்சு பாத்திரம் சைஸ் வைஸாக வச்சுக்கிறீங்களே நீங்கள், பெருசில் இன்னொன்று சின்னது, இன்னொன்று சின்னது, எப்படி வைப்பீங்களே? இடம் நிறைய அடைக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று நிறைய வச்சுட்டு ஒரே மூடி வச்சுட்டு உள்ள அஞ்சு இருக்கு. இப்போ ஆத்மா வந்து அஞ்சுக்கு உள்ளே இருக்கா, அஞ்சுக்கு வெளியில் இருக்கா? என்ன சொல்லுவீங்க, எத்தனை பேர் வெளியில் உள்ளான்னு சொல்லுவீங்க? இது அவ்வளோ ஈஸியாக புரியாது. பஞ்சகோஷ விவேகம் பஞ்சதசையில் 3 மாதம் 4 மாதம் இந்த விஷயம் பேசும், ஒரு டாப் சாப்டர் இருக்கு, அப்படி படித்தா தவிர. ஓகே, ஆன்சர் நானே சொல்கிறேன், எல்லாருக்கும் மார்க்கு தான், என்ன ஸ்ரத்தையோடு கேட்குறீங்க இல்லையா? ஓகே, உள்ள வெளியில் இல்லை ஒரு ஆன்சர். சரி, அப்படி இன்னொரு ஆன்சர் வந்து நான் வெளியில் தான் இருக்க உள்ளே இல்லை, அதனால்தான் மகா கோஷ. ஆனால் பார்க்குறதை பார்த்து ஆத்மா உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு, ஆத்மா உள்ளே இல்லை. அன்றைக்கி ஒரு வாட்டி சொல்லிட்டேன், ஆத்மாலோ சரீரம் இருக்கு, சரீரம்ல ஆத்மா இல்லை. சொல்லுங்க, ஆத்மல சரீரம் இருக்கு, சரீரத்தில் கூட இருக்குது ஆத்மா அப்படின்னு சொல்லலாம். அப்போ வெளியிலும் இருக்கு, உள்ளும் இருக்கு. அதனால ரெண்டு ஆன்சர் சொல்லணும். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆத்மாக்குள்ளதா சரீரம் இருக்கு, ஆத்மாக்குள்ளதா உலகம் இருக்கு? ஆத்மாக்குள்ளதா சரீரம் இருக்குன்னு சொன்னால், அப்போ ஆத்மா எல்லா இடத்துல இருக்குன்னு சொல்கிறோம் இல்லை, அப்போ சரீரத்துக்குள்ளே இருக்கும், சரீரத்துக்குள்ளே மட்டும் இருக்குன்னு சொல்லக்கூடாது, தப்பு. புரிஞ்சிச்சா? வெளியில இருக்கணும்,
வெளியிலும் இருக்கே உள்ளம் இருக்கே. இப்போ ஏன் முதல்ல வெளியில் இருக்கேன்னு சொல்லணும்னா, முதல்ல இந்த சின்ன சரீரத்துலேருந்து நம்ம வந்து வெளியில் வரணும். இது சரீரம் வந்து டெம்பரரியாக உருவானது. ஓகே, பெரிய ஆகாயத்தில் அது இன்னொன்று சொன்னமே இல்லை இதுக்கு முன்னாடி. இப்போ ஆகாயத்துக்குள்ளே இந்த ஹால் இருக்கா, ஹாலுக்குள்ளே ஆகாயம் இருக்கா? ஆமாம், அப்பயே மாதிரி உள்ளன்னு சொல்லிட்டீங்க அதுக்கு முன்னாடி. ஆகாயத்துக்குள்ளே ஹால் இருக்க, சரியா? ஆகாயத்துக்குள்ளே ஹால் இருக்கு, ஹாலுக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கு. அது செகண்டு பொருத்தமாக இருக்கும் ரெண்டு. ஆனால் முதல் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, ஆகாயத்துக்குள்ளே ஹால் இருக்கு. ஆகாயத்துக்குள்ளே எத்தனை ஹால் இருக்கு, எத்தனை வீடு இருக்கு, எத்தனை ஊர் இருக்கு, ஆத்மாவில் எத்தனை சரீரங்கள் காணப்படுறது. இது அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணி அதுக்கு தான் தேவையில்லாத விட்டுடும், விட்டுட்டு இதில் நில்லன்றது. அதனால தான் தியாகே நைகே அமிர்தத்வமான சுகோ ந கர்மணான பிரஜா இப்போ வரப்போகிறது கேவல்ய உபநிஷத்தில். தியாகம் பண்ணணும், தேவையில்லாத ரபிஷல்ல தியாகம் பண்ணலன்னா அதுக்கு தான் அவங்க சந்நியாசம் வாங்குகிறாங்க. சந்நியாசம் அங்கே வாங்கலைன்னு பரவாயில்ல, மனசில் தேவையில்லை அதெல்லாம் போய் ஆனதுக்கு சத்தியம் இல்லாதது போய் பிடிச்சிக்கிறானே நானும். சத்தியம் இல்லாதது அசத்தியத்தை பிடிச்சிக்கிட்டா சத்தியத்தை எப்படி தான் உணர்வேனே? அப்போ எவ்வளோ குவாலிட்டி மைண்டு டைம் அட்டென்ஷன் இருக்கணும். தேவையில்லாத இடத்துல மனசுன்னு விடவே கூடாது. அப்போது கடிக்காது இந்த விஷயம். அதாவது சுலபமாக சொல்கிறோம், ரெண்டு விதமாக சொல்கிறோம், ஆனால் புரிய மாட்டேங்குது. இந்த மைண்டு கிராஸ் பண்ணுறதுக்கு இன்டலெக்ட் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவன் ஒரு வாட்டி புரியாதான், தப்புன்னு இல்லை. திரும்பி திரும்பி கேடணும், திரும்பி திரும்பி கேட்கணும். அதுக்கு தான் இந்த கிளாஸில் வேதாந்தந்தா, அந்த கிளாஸில் வேதாந்தந்தா, அங்கேயும் வேதாந்தந்தா, எல்லாமே ஒரே விஷயத்தான் திரும்பி திரும்பி சொல்கிறோம். பார்த்தீங்களா, சிந்தனை பண்ணுங்கோ. எப்படி வந்து ஆத்மக்குள்ள சரீரம் இருக்கான்னு நினைக்கும்போது ஆத்மா பெருசு. மகாகோஷா மகாந்தா கோஷாக அன்னமயம், இதெல்லாம் இத்தனை கோஷங்கள் எல்லாத்தையும் உள்ளே இருக்காரு, வெளியிலும் இருக்காரு. அப்புறம் இந்த சரீரம் இல்லைன்னாலும் கூட ஆத்மா இருக்கும். இப்போ இந்த ஹால் வந்து எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை வீடு ஃப்ளாட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, ஆகாசத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அப்படி தான் ஆத்மான எனக்கு ஒன்றும் ஆகாது. அப்பா நல்லது சார், அப்படி சொல்லுங்க, தைரியமாக இருப்பேன். இதான் சொல்கிறோம், நம்ம பயம் இல்லைன்னா நான் எங்காவது போவேனே. சரீரம் போனால் நான் போவேன், சரீரம் போனால் நீ போகமாட்டேன். நீ ஜீவனை நினச்சிட்டா கூட நீ போகமாட்டேன், ஜீவனை இன்னொரு சரீரத்தை போவேன். அப்போ எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படணும்? புரியாதனால பயப்படுறோம். இது பிடிச்சிக்கிறது தான் பயம் கொடுக்கறது, இது சத்தியம் அனுக்கிறது தான் பயம் கொடுக்கறது. ஸோ அந்த விதத்தில் மகாகோஷா. அப்புறம் மகாபோக 433, மகாபோகன்னா மகாகோஷான்னு மேனன்னு சொன்னோம், எல்லா லோகம் மொத்தம் அவருடைய செல்வம், அவர் தான் பணக்காரன் என்பது. அவ்வளோ பணக்காரனாக இருக்கும்போது அவர் வந்து எவ்வளோ அனுபவிக்கலாம், சாதாரணமாக இல்லையா? அதானே, நிறைய பணம் இருந்தால் நல்லா அனுபவிக்கலாம் தான் எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இவர் பார், பகவானை பற்றி சொல்லும், மகான்னா பெருசன், மகா தெரியும் இல்லை, மகாநகர் எல்லாரும் மகா கோஷாக சொல்லிட்டோம். இங்கே மகாபோக, போகன்னா அனுபவிக்கிறவர், ஆனந்தத்தின் அனுபவிக்கிறார். எப்படின்னா ஆனந்தம் எவ்வளோ இருக்கு, சமுத்திரமாக இருக்கு. திரும்பி இதே எக்ஸாம்பிளுக்கு வாங்கோ, ஆத்மானா உடனே புரிய மாட்டேங்குது. ஆகாயம் வந்து எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுக்கறது. ஆகாயத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, அவகாசம் ததாதீதி ஆகாசம், எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுக்கறது. எத்தனை லோகங்கள், எத்தனை கேலக்சிஸ், எத்தனை நட்சத்திரங்கள், மொத்தத்தினே ஆகாயம்குள்ளே வச்சுக்கிறது. இத்தனை வச்சுக்கிறதுனால ஆகாயத்து பெருமை தானே, ஆகாயம் வந்து பெருமைப்படணும். ஐ எனக்குள்ளே பார்த்தியா, எல்லாமே இருக்கு. குட்டி பூமி இருக்கு, பெரிய சூரியன் இருக்கா, பெரிய நட்சத்திர மண்டலம் இருக்கு, அப்பப்பா எவ்வளோ பெருசில் இருக்கு, சின்ன மண் தூசி இருக்கு. அப்போ சின்னது பெருசு எல்லாத்தையும் ஆகாயம் வச்சுக்கிறது. ஏதாவது வச்சுக்கலன்னு சொல்கிறது ஆகாயம் சொல்ல முடியாது. பரமாத்மா அப்படி. அப்போ இத்தனைத்தையும் என்னைக்குள்ளே வச்சுக்கிட்டேன்னு அர்த்தம் என்ன, எல்லாம் என்னோட தானே. அந்த என்னோட தானே சொல்கிறதில் போகம் அனே வார்த்தை உபயோகப்படுத்துகிறாங்க தவிர, நமக்கு புத்திக்கு புரிஞ்ச போகம்னு ஏதோ அனுபவிக்கிறதுன்னு நினச்சிக்காதுங்க.
ஆத்மா என்னை பற்றி அப்படி தான் எடுத்துக்கணும். சர்வத்துக்கு நான் அதிஷ்டானமாக இருக்கேன், எனக்கு எங்கே குறை இருக்கு? நான் இந்த சரீரம் இல்லைன்னு இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறோம், நான் இந்த சரீரம்ல இல்லை, இந்த சரீரம் போயிடுச்சுன்னா கூட, இந்த சரீரத்துக்கு வியாதி வந்தால் கூட அந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்கேன், இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் தான் அங்கே இருக்கேன். இது கொஞ்சம் இன்னும் பை மேலே படி. ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் இருக்கும்போது இப்போது இந்த ஒரு ஆகாயத்துக்கு வந்து அதான் சொல்கிறேன், திரும்பி அதே தான் எக்ஸாம்பிள் காண்டம்ப்ளேட் பண்ணணும். பெரிய மாளிகை ஒரு கோட்டை எல்லாமே எத்தனையோ வருஷமாக இருக்கிறது உடச்சிட்டாங்க மொத்தம், ஆகாயம் கவலைப்படுமா? ஐயோ உடைக்காதுங்கோ எடுக்காதுங்கோ. ஏன் நான் நீ என்ன பண்ணால் நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் அந்த கோட்டில் இருக்கேன், அந்த ராஜ்யத்தில் இருக்கேன், அந்த சரீரத்தில் இருக்கேன், எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கேன். அதுதான் ஆத்மா சர்வகதஹான்னு ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லிட்டோம், ஹெட்டிங் வைஸ் சொல்லிட்டோம். ஆத்மா நித்யம், ஆத்மா சர்வகதா, நம்பர் போட்டுக்குங்கோ, அண்டர்லைன் பண்ணிக்குங்கோ அப்படின்னு எழுதிட்டோம் இல்லையா? நான் எழுதவே இல்லை சார். மகாபோகன்னா இந்த விதத்தில். அதனால் சின்ன ஒரு இந்திரிய அனுபவம் போகவும் பற்றி இல்லை, இதுதான் ஜ்ஞானிகள் வந்து அடுத்தவங்களோட ஆனந்தத்தில் அவங்க ஆனந்தப்படுவாங்க, அடுத்தவங்களோட துக்கத்தில் அவங்களும் துக்கப்படுவாங்க. என்ன சர்வம் வந்து ஒரே ஆத்மபாவம், சர்வாத்மபாவம். இதுதான் மகாத்மாவுக்கு சின்னாத்மாவுக்கு என்ன வித்தியாசம், நம்ம சின்ன ஆத்மாவை இந்த ஊரும் என்ன இது இந்த ஏரியா பேர் சிங்கநல்லூர் தானே, விவேகானந்த நகர் யார், அந்த சின்ன வீட்டில் சின்ன ஆத்மாவே இருக்கிறோம். அவங்களுக்கு அப்படிப்பட்ட பாவனை இருக்குமா? நானும் இந்த பரமாத்மாவுக்கு சேர்ந்த உலகத்துக்கு சேர்ந்த ஆத்மா நான், அதனால் எல்லாருமே சமமாக பார்க்குற பாவம். மனசு அவ்வளோ விஷாலமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. என்ன குடும்பம் எனக்கு மட்டும்தான், என்னோடய குழந்தை, என்னோடய பையன், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய ஒய்ஃபு, எவ்வளோ நாளைக்கு அப்படியே இருப்பேன் இரு, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். மோர் எக்ஸ்டெண்ட் ஆக ஆக, ஓகே, எக்ஸ்பேன்ஷன் இஸ் லைஃப், கண்ட்ராக்ஷன் இஸ் டெத்ன்றார் சார் விவேகானந்தர். மோர் நீ எக்ஸ்பேன்ஷன் ஆக ஆக உன்னோட ஹதயம், அதுதான் நிஜமான லைஃப் மோக்ஷம். நீ ரொம்ப சுருங்கி 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 செல்லுலார் ஃபேமிலி ஆகி அப்புறம் நாங்கள் இருவரும் எங்களுக்கு ஒருவர், அது அப்புறம் அவர் ஒருவரும் கூட வேண்டாம், நாங்கள் இருவர் தான், என்னடா இந்த ஃபேமிலி. எங்கள் அம்மா அம்மாவுக்கு நான் 10வது குழந்தை தெரியுமா, இப்படி தான் பண்ணாங்க, ஒருத்தன் வச்சு சமாளிக்கிறதுக்கு இப்படி ஆயிடுங்க. ஏன்னா அவங்க பகவான் மேலே அந்த அவ்வளோ நம்பிக்கை. நமக்கு இந்த காலத்தில் எல்லாம் பணத்து மேலே, மெடிக்கல் டாக்டர்ல மேலே, இது மேலே நம்பிக்கை, என்னன்னு ஆகட்டும், பக்தி அப்படி இருந்தது. அதனால தான் படியங்கள் எல்லோரும் 8 பேர் 6 பேர், நான் 10, சுவாமி நம்ம 8. சரி சும்மா சொல்கிறேன், நீங்கள் கூட அவங்க ஃபேமிலியில் பெரிய பெரிய ஃபேமிலியாக இருந்திருக்கும் சொல்கிறேன். என்ன ஒன்றும் படிக்கலை, வேலைக்கு போகல, ஏதோ அப்படியே கஷ்டப்படுறாங்க இருக்காங்க, சில உடம்புக்கு அப்படி வந்து எப்படி எப்படி. ஆனால் 10 பேர் இல்லை, நடுவில் 1-2 பேர் போயிட்டாங்க, அதையும் சமாளிச்சுக்கிட்டாங்க. என்ன அவங்களுக்கு இருக்கிற சக்தி நமக்கு எங்கே இருக்கா சில, ஆக்சுவலாக இப்போ கவனித்து பார்த்தா மிச்சம் என்னென்னா ரொம்ப கம்ப்ளைண்ட் பாக்ஸ் ஆகிட்டோம், துக்கப்படுறோம். மகாபோக, ஸோ அந்நி சரீரங்களுக்குள்ளே இருந்து எல்லா மனிதர்கள் ஜீவர்களில் எல்லா மனசு மூலமாக எல்லா புலங்கள் மூலமாக அனுபவிக்கிற ஆத்மா ஒன்றும் அது நானும். அதனால் இந்த சரீரம்னு சின்ன ஒரு என்னது அறையில் ஒன்று வெளியில் வரணும், பொட்டை கிணறுங்க, வீடு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சரீரம் இதே நினச்சிக்கிறது, இதுதான் நான் நினச்சிக்கிறது பெரிய பாபம். சரியா, இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு நமக்கு பாப்பம் போயிடுச்சு. ஏன்னா நான் சிவனன்னு சொல்லிட்டேன் இல்லை, சிவன் அங்கே விட்டில், நான் சிவம் தான், சத்தியம் சிவம் சுந்தரம். 434 மகாதனஹ, மேலே தானே சார் தனம்னு சொல்லிட்டீங்க, இப்படி திரும்பி கோஷம் திரும்பி தனியாக இவருக்கு மகாதனஹ. அப்படின்னு அர்த்தம் என்னென்னா அவர்கிட்ட மகாதனம் இருக்குன்னு அப்படிப்பட்டில்லை, இங்கே தனம்னா மோக்ஷமனே பெரிய பொக்கிஷம் சொத்து. மோக்ஷம் தானே அல்டிமேட்டாக, அந்த இந்த ஜானம் தான் மோக்ஷம். அப்படிப்பட்ட ஒரு தனம், தனத்தை கூட கம்பேர் பண்ணக்கூடாது. தனம்னு எதுக்கு சொன்னோம்னா த ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்,
அதனால் மகாதனஹா, நீ லோகத்தில் பகவானை புரிஞ்சுக்கிட்ட, பகவானுடைய தத்துவத்தை உணர்ந்தாயிருந்தா, பகவானுக்கு பிடிச்ச மாதிரி சிறந்த ஒரு பக்தனாக இருந்த நீ தனவான் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு இருக்கிற ஆனந்தம் லோகத்தில் யாருக்கும் இருக்காது. அந்த விதத்தில் மகாதனஹ அப்படிப்பட்ட சொல்கிறார் சங்கரர். மோக்ஷாக்கியம் மகத் தனம் அஸ்ய இது, மோக்ஷத்தின் கொடுக்கக்கூடியது அதிதனம். அதனால் வேறு ஏதாவது கொடுப்பார் கேட்டார்னு அது கொடுப்பார், ஆனால் அது அல்பந்தான். ஸ்வர்க்கம் கொடுத்தானோ கொஞ்ச நாளைக்கு தான். சரியா? எங்கே சிறந்த இடத்துக்கு போனான், அமெரிக்கா போனானோ அங்கேயும் பூர்ணமான சாந்தி வருமா என்ன? அமெரிக்கா போனதுனால, அமெரிக்காவில் வேலை பண்ணதுனால நிம்மதி சாந்தி இருக்கா என்ன? வரல யாருக்கு? இந்திரனுக்கே சாந்தி இல்லை மேலே லோகத்தில். அப்போ என்ன நமக்கு அதை? அப்போ மோட்சம் வந்துச்சுன்னா, மோட்சம் வந்து என்ன? இந்த ஜ்ஞானம். இந்த ஜ்ஞானம் வந்துச்சுன்னா சர்வம் சாதிச்ச மாதிரி தான். இது ஒத்துக்குங்க முதல்ல. அவங்க யார் அங்கே போகிறாங்க, அவங்க ஏதோ அது பண்ணிக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்காங்க, இப்போ இருக்கணும், ஏமாந்து போய் அவங்கள இவங்கன்னு பார்க்காதுங்கோ. பகவானும் சாஸ்திரத்தின் பாருங்கோ, விஷ்ணு சஹஸ்ரநாமோடைய கருத்துக்களை பாருங்கோ. அங்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் அப்பப்போ அப்படி தான் தோணும், நம்ம என்னடா இது ஏதோ ஜ்ஞானம்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இதே பேசிகிட்டு இருக்கோம், ஆத்மா பிரம்மம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தோணும். ஒன்றும் இல்லை, நம்ம தான் ஜம்முன்னு இருக்கோம், ஆனந்தம் இருக்கும், இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷம் இருக்கிறோம். இனிமேல் இருக்கிறத வச்சு என்ன அடுத்தது பண்ணணுன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சது, மிச்சம் எல்லாரையும் தெரியல. அதனால் நம்ம தான் நல்ல அறிவு இருக்கிறவங்க. சரியா? ஜ்ஞானிகள், இதில் ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. 47வது ஸ்லோகம் படிக்கிறோம். அனிர்விண்ணஸ்தவிஷ்டோ பூதர்ம யூபோ மகாமகஹ நக்ஷத்ர நேமிர் நக்ஷத்ரீ க்ஷம க்ஷாம சமீஹனஹ. 435வது நாமம் அனிர்விண்ணஹ. இது திரும்பி 892வது நாமமாக வரப்போகிறது. அனிர்விண்ணஹான்னா யாரு ஒருக்காகவும் டைர்ட் ஆக மாட்டார். தமிழில் டைர்ட் ஆகிறது சோர்ந்து போகிறது, டைர்ட்னஸ், டைர்ட்னஸ். ஆ, விண்ணஹான்னா வீக்னஸ், டைர்டாகி போயிடுச்சு, எனக்கு டைர்டாக இருக்கேன், ஒன்றும் பண்ணல, டைர்டாக இருக்கும் சில பேருக்கு. அதனால் இவர் அனிர்விண்ணஹா. பகவான் எப்போவது டைர்ட் ஆகிடுவார்? இப்போது ஆத்மா வந்து தினந்தோறும் மனசு டைர்ட் ஆகும். ஆத்மா வந்து இத்தனை நாள் வாழ்க்கையில் முடிஞ்சதோ, இத்தனை நாள் ஆத்மா என்ன பண்ணுறது? நினைவனு பிரகாசிக்க செய்கிறது, கனவுன்னு பிரகாசிக்க செய்கிறது, தூக்கத்தின் பிரகாசிக்க செய்கிறது. பயங்கரமான கனவுகள் வந்துச்சு, நல்ல கனவுகள் வந்துச்சு. நினைவில் சிலதெல்லாம் நல்லா நடக்கிறது, நல்லதாக போயிட்டுருக்கு. சிலதெல்லாம் டுமுக்கு டுமுக்கு அடித்தது எல்லாம் எடுத்து கஷ்டம் வந்துச்சு. இத்தனை கஷ்டம், நஷ்டம், லாபம் அப்படிலாம் வர்றதுனால கனவுலையும் நினைவுலையும், தூக்கத்து கனவு நினைவில் ஆத்மா டைட் ஆகுமா? ஆத்மா டைட் ஆகலை. அப்படி இருக்கிறதுனால தான் சரி இன்னும் வாழ்ந்து பார்ப்போமே அனே மனசுக்கு ஒரு தெம்பு வருது. அது புரியாத ரொம்ப உளுந்து போனவங்களை தான் தற்கொலை பண்ணிக்கிறான். ஏன்னா மனசே போட்டி போட்டு அவங்கள வந்து பந்திச்சுது. அவனால் வழி இல்லை, யாருக்கிட்டும் போய் சகாயம் கேட்கல. அவன் அவனே முடிவு பண்ணிவிட்டு அவனே நினச்சிக்கிட்டு இதுதான் எனக்கு பிரச்சனை தான், என்னோட வாழ்க்கை தற்கொலை பண்ணிக்கிறான். பெரிய பாபம். அதனால் ஆத்மா டைட் ஆகலை. அதனால் ஆத்மனைக்கு ஞாபகம் வச்சுட்டு இருந்தா, இந்த மனசு ஒருவேளை அப்படி இப்படி ஆகிட்டு இருந்தா கூட சரீரம் டைட் ஆகலாம், மனசு டைட் ஆகக்கூடாது. ஏன்னா மனசில் இப்போ எதுவுமே எனக்கு நெகட்டிவ் திங்ஸ் வர்றதில்லை, எல்லாமே சரி பண்ணியாச்சு. எப்போ மனசில் ராகங்க துவேஷங்க இதெல்லாம் வரும், மனசு டைட் ஆகிடும். எப்போ சந்தோஷமாக ஆனந்தமாக சாந்தமாக இருந்தால் மனசு டைட் ஆகாது. மனசு சாந்தமாக சந்தோஷமாக எப்படி இருக்கணும்னு ஆத்மனுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஆத்மானுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா மனசில் எப்போவுமே ஆனந்தம் சந்தோஷம் இருக்கும். அதனால் மனசுக்கு ஆத்மா ஆனந்தத்தினே சப்ளை பண்ணும். எப்படி ஆத்மானுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா
நான் சரீரம் அப்புறம் லோகத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் ராகமும் துவேஷமும் மமக்காரம் அகங்காரம் நான் வரமாட்டேன் போங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அப்படி பண்ணிங்க இப்படி பண்ணுங்க என்ன அது இதுன்னு சொல்லிட்டு திட்டி போட்டி கஷ்டப்பட்டு அப்போ டைடாகும். என்னால் எதுவுமே செய்ய முடியும். சரீரத்துக்கு வியாதி வரும் டைடாகும், மனசு டைடாகக்கூடாது. ஆத்மனுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தால் மனசு டைடாகாது. சரியா, டைட்னஸ் எல்லாம் சரீரத்துக்கு தான். ஆனால் மனசு ஆரோக்கியமாக இருக்கணும் இருந்துச்சுன்னா அது டைட் ஆகாது. அதனால தான் சில பேர் மனசு நல்லா வச்சுக்கிறவங்க எவ்வளோ வயசானால் கூட அவங்க மனசுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பண்ணுறது அவங்க வாழ்கிற விதானம் பார்த்தா ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாங்க. சரீரம் ஏதோ கஷ்டப்படுத்துறது அப்படி இருக்கணும். ஸோ அதனால் அனிர்விண்ணகா இது எப்படி வந்துச்சுன்னா திரும்பி அதே தான் அவாப்த சர்வ காமத்துவாத். இது மனசு எப்போ தொந்தரவு பண்ணும், எதுக்கு இப்படி போகிறதுன்னு சொன்னால் மனசு அசந்திருப்தியாகவே இருக்கு, அது குறை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் குறை மனசில் குறைன்னு தீர்த்தவே முடியாதுங்க. மனசு இவ்வளோதான், இதுக்கு நான் இனிமேல் இதுக்கு மேலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், நான் ஆத்மானி சிந்தனை தியானம் பண்ணிட்டு இருந்தேன் தவிர மனசுக்கு திருப்தியாக செய்யவே முடியாது, ஒருக்காவும் செய்ய முடியாது. அதோட சுபாவம் அப்படி. அப்போ என்ன பண்ணும், மனசு மனசை விட்டுட்டு புத்தினி ஆத்ம பக்கம் திருப்பிக்கணும். ஏ மனசுன்னு என்ன, அது சும்மா அது கேட்டுகிட்டே இருக்கும் அப்படி இல்லை, அது கேட்டதெல்லாம் பண்ணணுமா என்ன, இப்படி இரு சாந்தமாயிரும் சும்மா இரு கப்னு இரு. ராகம் துவேஷம் எல்லாம் வரக்கூடாது, யாரு கூட எதுவுமே வச்சுக்காது, சண்டை வச்சுக்காது, பொறாமை வச்சுக்காது. அப்படியே சொல்லி உள்ளிருந்து புத்தி கமாண்ட் பண்ணிகிட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும். ஸோ அதனால் அனிர்விண்ணகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நமக்கு வீக்னஸ் வர்றதுக்கு காரணமே இதுக்கு தான். அதனால தான் எல்லோரும் வந்து வீக்கெண்டு வந்த ஹாலிடே வேணும், அதனால தான் எல்லாருக்கும் மண்டே சிக்னஸ், அடுத்த தினம் குழந்தை கூட அப்படி தான், ரெண்டு நாள் லீவ் வந்ததுக்கப்புறம் ஸ்கூலு திரும்பி போகணுன்னா அதுக்கு கஷ்டம். வேதாந்த சாதகர் முமுட்சு அப்படி இருக்கக்கூடாது, உடம்பு முடிகிற வரைக்கும் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது, செய்ய வேண்டியது செய்கிறது, பூஜை பண்ணுறது, சீக்கிரம் முதல்ல குளிக்கிறது, யோகா பண்ணுறது கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் ஜபம் பண்ணுறது, சொன்னது ஏதாவது உட்காந்து படிச்சு, அப்புறம் டைம் டைமுக்கு எல்லாம் பண்ணிக்கிறது, டைமுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியெல்லாம் இருக்கிறது, இஷ்டத்துக்கு எப்படியோ சாப்பிட்டுட்டு எப்படியோ போயிட்டு எங்கோ இருந்துட்டு எப்படியோ தூங்கிட்டு எப்படியோ எழுந்திருக்கிட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த டிசிப்ளின் இல்லைன்னா இந்த வேதாந்த கருத்துக்கள் இதில் நிஷ்டை வராது. எனக்கு ஞான நிஷ்டை தான் முக்கியம், இப்போது லோக விஷயங்கள் முக்கியம் இல்லை. அடுத்தவங்க கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வீட்டில் அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு போட்டோம், அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும், என்ன தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரி. என்னோடய அனுஷ்டானத்தின் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அனுஷ்டானம்னா எனக்காக என்னுடைய சரீரம் மனசு புத்தினை ஒழுங்காக வச்சுக்கிட்டு நான் ஆத்ம சிந்தனை செய்கிறதுக்கு தினந்தோறும் நான் வச்சுக்கின டைம் டேபிள் பேர் அனுஷ்டானம். இதில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம இழந்து போகிறோம், வி வில் லூஸ் இட். அடுத்தவங்களுக்கு சமாளித்து எப்படி சொல்லி நீங்கள் உங்களதே பண்ணுங்க, நீங்கள் எப்போ எழுந்திருக்கோங்க அப்போ எழுந்திருக்கோங்க, நான் இப்படி தான் இப்படி பண்ணுவேன், உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணல இல்லை, அவங்கள வேண்டியது அப்பப்போ செஞ்சு கொடுத்துருங்க, பேசி இது பண்ணிக்கணும். நம்ம பாட்டுக்கு நம்ம ஆத்தியாத்மிக சாதனை பண்ணணும். ஸோ அதனால் அவர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா பகவான் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதனால தான் விஆர்எஸ் எடுத்துகிட்டு ரிட்டையர் ஆனாலும் சரி, அவன் கவர்மெண்ட் ரிட்டையர் பண்ண வச்சாலும் சரி, இவங்க டைட்னஸ் ஏன்னா மோர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கனால இப்படி எல்லா மனுஷனும் திரும்பி திரும்பி அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணலாமான்னு. அப்போவாது டைம் இருக்குது, இப்போது ஆத்ம சிந்தனை பண்ணலாம் இல்லை, உன்னுடைய அனுஷ்டானம் பண்ணிக்கலாம் இல்லை, பண்ண மாட்டான், லோகத்திலே மனசன் போடுவான். ஓகே, அடுத்தது 436வது நாமம் ஸ்தவிஷ்டஹா. இது 53வது நாமம் ஆல்ரெடி வந்திருக்கு. ஸ்தவிஷ்டஹா ஸ்தவிஷ்டஹான்னா ஸ்திரமாக. இங்கே என்னென்னா வைராஜ ரூபேண ஸ்திதா ஸ்தவிஷ்டா. வைராஜன்னா இவ்வளோ உலகம் பற்றி சொல்கிறமா, இப்போது இவ்வளோ பெரிய உலகமாக. ஓகே, ஹூ அப்பியர்ஸ் ஸோ பல்கி, இங்கிலீஷில் சொல்லணும்னா ரொம்ப குண்டாக தெரிகிறான்னு அது ஸ்தவிஷ்டகான்னு சொல்கிறோம்.
இங்கே பகவான் விஷயத்தில் எதுக்கு சார் இப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த விராட் காஸ்மாஸுக்கு பேர் வேதாந்தத்தில் விராட் சார். அந்த விராட்டு வந்து இந்த சரீரத்தில் இருந்து, அதுக்கு பேர் விஸ்வம். தனியாக இங்கே கேட்டால் இதில் யார் என்ன, இது சரீரம் விஸ்வம். அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பமாயிடுச்சு. அப்புறம் அதே விராட் ரூபம்ல இருந்து அவர் விஷ்ணு, அதே தான் இங்கே விஸ்வமாக இருக்கார். சரி, இந்த வா அப்படி இருந்துட்டு மொத்தமாக அவர் காணப்படுறாரா? மொத்தமாக அந்த எப்படி புருஷ சூக்தம் அங்கே இங்கே முண்டகோபனிஷத்து இதெல்லாம் சொல்லும். அக்னிர் மூர்த்தா சக்ஷுஷி சந்திர சூரியோ, புருஷ சூக்தில் வேறு மாதிரி சஹசிரசீர்ஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாதன் அங்கே சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறதுன்னா, அந்த அக்னியே பகவானுடைய தலை. ஸ்தவிஷ்டக்கு அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்க, ஸ்தவிஷ்டன்னா எவ்வளோ பெருசாக காணப்படுறாருன்னதுக்கு இது முன்னாடி சொன்னதை வேறு விதத்தில் இங்கே தனி வார்த்தை ஸ்தவிஷ்டா. அக்னி தான் தலையாமா, சூரிய சந்திரன் வந்து ரெண்டு கண்களாமா, அப்புறம் திக்குகள் எல்லாமே காது பகவானுக்கு. வேதமில் வேதங்களே அவருடைய வாக்கு, அப்புறம் வாயுவே அவருடைய பிராணசக்தி கிரியா. லோகத்தில் இருக்கிற பிராணம் மொத்தம்தான் பகவான் மூச்சு எடுத்து விடுறதே. அப்புறம் இந்த பிரபஞ்சம் மொத்தமே அவருடைய ஹார்ட், பிரபஞ்சம் மொத்தமே. அப்புறம் பூமி தான் பாதம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு நமக்கு பக்தி அந்த பாவனை வர்றதுக்கு, ஈஸ்வர பாவனை சர்வ என்ன சொல்கிற விஸ்வரூப பாவனை, விஸ்வரூப தியானம் வர்றதுக்கு அப்படி சொல்லும் போது ஸ்தவிஷ்டா ரொம்ப பெருசாக எல்லாமே அவரதாக இருக்காருன்னு சொல்லும்போது அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும். 437 அபூஹு, அபூஹுன்னா ஜென்ம இல்லாதவர் ஒரு அர்த்தம். அபூஹு அஜன்மனா அபூஹு, பூஹு தாத்து வந்து பூ சத்தாயாம் அப்படின்னு கூட சொல்லப்படுறது. பவனம் சத்தா, மூணு அர்த்தம் சொல்கிறேன் பாருங்கள். சம்ஸ்கிருதம் பற்றி கவலைப்பட வேண்டாம். இது சந்தி ரூல்ஸ் படி பார்த்தா பூஹு அனு சொல்லலாம், அபூஹு அனு சொல்லலாம். ஒன்று அர்த்தம் ஜென்ம இல்லாதவன, ஓகே, ஜென்ம இருக்கிற மாதிரி காணப்படுறது. நம்மளுக்கு ஆத்மா நினச்சிட்டா ஆத்மாக்கு ஜென்ம இல்லை. நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித், ரெண்டாவது அத்தியாயத்தில் பகவான் சொல்லியிருக்காரு ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் வந்து ஆனால் இருப்புதலாக எல்லா இடத்துலும் எல்லாத்திலும் இருக்கார். இப்போது பகவான் இருக்காரான்னு சொன்னால் கிளிப்பு ரூபத்தில் இருக்கார், கிளிப்பு ரூபத்தில் இருப்புதெல்லாம் இருக்கார். பிரகலாதன் எப்போது இந்த கம்பத்தில் இருக்கானா நாராயணன் சொன்னால் இருக்கானே, எப்படி இருக்காருன்னா இருப்பாக இருக்கார், இருக்க அந்த இருக்குல்ல கிளிப்பு இருக்கின்றனது, அந்த இருக்கின்றனது தான் உனிக்கு இல்லைன்னா உணர்வு இருப்புதல்லன்னு சொல்கிறோமா, எக்ஸிஸ்டன்ஸ் இன் இங்கிலீஷ் இருக்க. அது பகவான் தான், இது இருக்கு பகவான் தான், ஆனால் உணர்வு இல்லை. உணர்வின் தான் இது எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டு வரும். ஏன் சார் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறேங்க எல்லாரையும் காட்டுட்டு, உங்களை மேலே கோபம், இது நடந்து போகும், இது உணர்வு இல்லை, இந்த டேபிள் நடந்து போகும், ஆனால் இருப்புதல் இருக்கு, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த விதத்தில் பூஹுன்னா பிக்கம், பி பிக்கு பேர் பூ தாத்து, பூ சத்தாயாம, சத்தன்னா எக்ஸிஸ்டன்ஸ் அர்த்தம். இதெல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கல் வார்த்தைகள் தான், பட் கொஞ்சம் அவருக்காக புரிஞ்சுக்குங்க. அதனால் இருக்கன்னாவே அது பகவானோட ஸ்வரூபம் தான். அதனால தான் வேதாந்தம் சத்து சித்தன்னு சொல்கிறது, சத்தாக இருக்கார் சித்து விட்டுடு. ஏன்னா கம்பத்தில் எப்படி பகவான் வந்தாருன்னு நமக்கு கேள்வி வரும், ஆனால் பிரகலாதனுடைய வர்ணம் இருப்பதெல்லாம் இருக்கார், திருப்பிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார், கம்பத்திலும் இருக்கார், என்னவோ சொல்லு, தூணில் இருக்கார், துரும்பிலும் இருக்கார். நான் தமிழ் கரெக்ட், என்ன அர்த்தம் அது, எப்படி இருக்கார், என்ன புரிஞ்சது, இருப்பதெல்லாம் இருக்கார், இருக்கன்னு இருக்குல்ல அந்த இருக்கதை சொல்கிறதே எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு இங்கிலீஷில் சத்து சம்ஸ்கிருதம் பகவான், இன்னொரு அர்த்தம் ஆத்மா. அந்த இருக்கிறது எப்பவுமே இருக்க, ஆனால் அந்த இருக்கிறது நாமங்கள் தான் மாறிட்டு எதுதோ வந்துடுது. சரி, ஸோ பூஹு அபூஹு. மூணாவது அர்த்தம் வந்து பூமி ரூபமாக இருக்கிறவர்,
பூமி ரூபமாக. முக்கியமாக நம்ம எல்லோரும் பூமி மேலே தான் வாழ்கிறோம், இந்த பூமி தான் நமக்கு எல்லாமே கொடுக்கறது. ஓகே, இப்போ அது இல்லைன்னு எங்கே தங்குவோம், எப்படி பண்ணுவோம், என்ன சாப்பிடுவோம், எங்கே நின்று வரும், எல்லாமே. ஸோ அப்போ அந்த பூமி ரூபத்தில் இருந்து, சத் ரூபத்தில் இருந்து, அவருக்கு ஜென்மம் இல்லாமல் இருந்துட்டு இப்படிலாம் காணப்படுறாரு. ஓகே, இருக்கிறது அனேது எப்பவுமே இருக்குல்ல, அந்த எப்பவுமே இருக்கிறதுன்னு சொல்கிறது தான் அவர். அதுக்கு பேர் பூஹு அப்படின்னு சொல்லலாம். ஜென்மம் இல்லாதனால அபூஹு. இந்த இருப்புதல் எப்போது பிறந்துச்சோ பிறகுல, அது எப்பவுமே இருக்கு ஆத்மா. அதுக்கு தான் கிருஷ்ணர் சொல்கிறது, ஆத்மா எப்பவுமே பிறக்கல, ஆனால் நீ வந்து அஜ்ஞானத்தினால இந்த சரீரத்தினை வச்சுக்கிட்டு நான் பிறந்தாச்சுன்னு நினச்சிக்கிறேன், இது இருக்கு, இது நினைக்கிற வரைக்கும் உனக்கு துக்கம் போகாது. சரியா, இந்த பூ சொல்லும்போது முதல் தியான ஸ்லோகங்கள் இங்கே நான் அர்த்தம் சொல்லலை, வேறு இடத்துல பேசியிருக்கேன்னு இப்போ படித்தோமே. பூபாதோ எஸ் நாபீர் சுருத நில சந்திர சூரியோச நேத்ரே. இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னானா, தலதா அக்னி கண்ணு சூரிய சந்திர, இது அர்த்தம் தான் அதில் இருக்கு. பூபாதோ எஸ் நாபி, எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்கு. விஸ்வரூப தியானம். சரி, இங்கே நிறுத்துறோம் போதும். அடுத்த நாமங்களை அப்புறம் பார்ப்போம். இன்றைக்கி சிவராத்திரினால் நமசிவாயில் ஒரு சின்ன மங்களம் கீதம் ஒன்று இருக்குது, அது நான் பாடுவேன். நீங்கள் திரும்பி சொல்கிறது முதல் தடவை கொஞ்சம் கஷ்டம், கேளுங்க, சும்மா கன்க்ளூட் பண்ணுறோம். ஓம் மங்களம் ஓம்கார மங்களம், ஓம் நம சிவாய மங்களம், நாமங்கலம் நகார மங்களம், நாதபிந்து கலாதீத குரவே மங்களம், மாமங்கலம் மகார மங்களம், மந்தஹாச மோதகாரி குரவே மங்களம், ஸ்ரீமங்கலம் ஸ்ரீகார மங்களம், சிஷ்டதாப சிக்ரஹாரி குரவே மங்களம், வாமங்கலம் வகார மங்களம், வாகதீத விஸ்வநாத குரவே மங்களம், யாமங்கலம் யகார மங்களம், யக்ஷரூப யோகமாயி குரவே மங்களம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம், ஹரி ஓம் தத்சத்.